தர்மம் தலைப்பதை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஆகவே பிறந்தவருக்கு மோட்சத்தை தேடுவதற்கு பின்களையும் முன்களையும் சூரியகளையும் சந்திரகளையும் ஒன்றுபட வேண்டும் இது ஞானிகள் கருத்து மறந்தவருக்கு முரளி வந்தால் வருவார் என்றனர் இதை மறந்து விட்டால் இதை தடுப்பதற்கு யார் இருக்கான்னு கேட்டார் மறந்தவருக்கு மறளி மறளினா யமன் மறந்தவருக்கு மறளி வந்தால் வலுவார் உண்டு வரும் முன்னே வலுகட்டி கொள்ள வேண்டும் அறந்தலைக்கும் அருமுகவன் பாதம் போற்றி வார்த்தை அறந்தலைக்கும் அருமுகவன் பாதம் போற்றி அர்ச்சனை செய்தால் உதவி அகண்டவாசல் துறந்திருந்து திருவாடு திரைய பார்த்து சூரியனும் சந்திரனும் தோற்றம் அவனுக்கு அப்போ அறந்தலைக்கும் அறம் தலை அறனா தர்மம் தர்மம் தலைக்கும் எங்கே தலைக்கும் இதயத்திலே தலைக்கும் தலைத்தல் ஓங்குதல் அப்ப இதயத்திலே நல்ல சிந்தனை வந்தது நல்ல கனிந்த எண்ணம் வந்தது பிறகு கொடுக்கக்கூடிய மனம் வந்தது அந்த உயர்ந்த லட்சியம் அறம் தலைக்கும் இதயத்திலே கனிவு வந்தது பொறாமை இல்லை வஞ்சனை இல்லை கொடுமை இல்லை சினம் இல்லை வஞ்சன வன்சொற்கள் இல்லை எந்த சிறிய சிறுமை குணமும் இல்லை அப்ப அறம் தலைக்கும் உயர்ந்த மனம் உயர்ந்த கருணை கருணையே வடிவான ஆசா ஞான பண்டிதனையும் கருணையே வடிவான அகத்தீசனையும் ராமலிங்க சாமியையும் மாணிக்க வாசனையும் தாயுமல சாமிகளையும் பட்டினத்தாரையும் இதுபோன்ற பெரியோர்களை பூஜை செய்ய பூஜை செய்ய அறம் தலைக்கும் இதயத்திலே கனிவு வந்ததுனா அறம் எதுனா இதயத்திலே நல்ல மனம் இதயத்தை சாந்தம் கொடுக்கக்கூடிய மனம் பொறாமைப்படாத அறிவு அந்த உயர்ந்த லட்சம் அறம் தலைக்கும் இதயத்தை நல்ல மனம் வந்தது அறம் தலைக்குது நல்ல மனம் வந்தா இங்க என்ன வேற என்ன குணை கேட்டிருக்க முடியும் குணை கேடுதானே இது நல்ல மனம் வரவில்லை அந்த சாந்தம் நல்ல நல்ல மனம் வந்தது அறம் தலைத்து விட்டது எப்போது வரும் அதீஸ்வரா என்னமோ தெரியலப்பா என்னுடைய சிந்தனை தடுமாறிட்டு இருக்குது ஏனோ என்னை போட்டு இப்படி குழப்புகிறாய் என்ன நான் பாவம் செஞ்சேன் அப்படியே பாவம் செய்தாலும் புண்ணியவான் நீ அதை மாற்றே கூடாதா மாற்றி அருள் செய்யலாமே என்று கேட்டால் அறம் தலைக்கும் எத்தனையோ பஞ்சமா பாவிகளும் திருவடியை பூஜை செய்து ஆசி பெற்றிருக்கிறான் யானும் ஒருவன் என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அறம் தலைக்கும் அல்லது என்னிடம் குணைக்கேடுகள் இருக்கின்றது எது என்னிடம் இருக்க குணைக்கேடுகள் பற்றி எனக்கு புரிந்து கொள்ளவில்லை எனக்கு புரிந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று தான் அறம் தலைக்கணும் ஆக ஆன்மா இப்போது ஆன்மா விகாரத்தில் கடக்கின்றது காமதேகத்தில் கிடக்கு காமதேகத்தில் கட்டுண்டு அகப்பட்டு கிடக்கு என்று விடுபட வேண்டும் நீதான் அருள் செய்ய கிட்ட அப்ப அறம் தலைக்கும் அப்ப இந்த அறத்துக்கு தர்மத்துக்கு விரோதமா இருக்கும் இந்த உடம்பு தாய் தந்தை அடுத்த தேகம் இந்த தேகத்தினால் தானே வினை சூழ்ந்தது அறியாமை இருக்கு இந்த தேகம் ஆரம்பத்தில் ஆன்மா எப்படி இருந்தது மாசற்று கடந்தது ஆன்மா பிரம் பர பிரம்மத்தில் ஒடுங்கியிருந்தது பிறகு அது என்ன அசைவற்று ஒன்றில் இருந்தது ஆன்மா அசைவற்று ஒன்றில் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க